إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் கடமையான குளிப்பின் சட்டங்கள் என்ற தலைப்பினூடாக சில முக்கிய செய்திகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இது நமது வாழ்க்கையோடு தொடர்பட்ட மிக நெருங்கிய ஒரு விடயமாகும், தலைப்பாகும். எனவே இதனுடைய சட்டதிட்டங்களை நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்க வேண்டும், விளங்கி வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இதில் முதலாவதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும்போது 5வது அத்தியாயம் 6வது வசனம், வஇன் குந்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, நீங்கள் ஜுனுபாக குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் நீங்கள் குளித்து சுத்தமாகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஃபத்தஹரு, நீங்கள் சுத்தமாகிக் கொள்ளுங்கள். குளிப்பு கடமையாகக்கூடிய அம்சங்களில் புகாரில் இந்த செய்தியை பார்க்கலாம். 291வது செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது ஒரு மனிதன் தனது மனைவியோடு இல்லற உறவில் ஈடுபடுகின்ற போது அவர்கள் மீது குளிப்பு கடமையாகின்றது என்ற இந்த செய்தி, அதாவது அந்த உறவு என்பது இந்திரியத்தை வெளிப்படுத்தினாலும் வெளிப்படுத்தாவிட்டாலும் குளிப்பு கடமையாகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு சட்டம், அதாவது மதி தொடர்பான சட்டம். மதி என்று நாம் சொல்கின்ற போது, அதாவது அந்த பால் உணர்வின் காரணத்தால் அதுபோன்ற சிந்தனைகள் ஊடாக கசியக்கூடிய ஒன்றுக்குத்தான் மதி என்று சொல்லப்படும் ஒரு நீர். இது தொடர்பாக மார்க்கம் கூறக்கூடிய தீர்ப்பு என்னவென்றால், இந்த செய்தியை நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். 132வது செய்தி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அதாவது நான் அதிகம் மதி வெளிப்படக்கூடியவனாக இருந்தேன், அதை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் நேரடியாக கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருந்தது. அப்போது நான் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சொல்லி, இது தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டு எனக்கு தெளிவை பெற்று தாருங்கள், அதற்குரிய தீர்ப்பு என்ன என்று கேட்டு சொல்லுங்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய தீர்ப்பாக என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், வுது செய்து கொள்வது போதுமானதாகும், அதற்காக வுது செய்து கொள்வது போதுமானதாகும் என்ற ஒரு ரிவாயத்தும்,
முஸ்லீமுடைய ஒரு ரிவாயத்தில் எப்படி வருகிறது சொன்னால், வுதுவோடு சேர்த்து அந்த மறை உறுப்பை என்ன செய்ய வேண்டும், கழுவிக்கொள்ள வேண்டும். வுதுவும் வருகிறது, வுதுவோடு சேர்த்து முஸ்லீமுடைய ரிவாயத்தில் என்ன இடம் பெறுகிறது என்று சொன்னால், அவர் தனது மறை உறுப்பை கழுவிக்கொள்ள வேண்டும், சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இது முஸ்லீமுடைய 510 செய்தியாக இது இடம் பெறுகிறது. எனவே இதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்பென்ன, அதாவது மதி என்று சொல்வது அந்த ஆசை உணர்வுகள் அதிகரிக்கும் போது வெளிப்படுகின்ற ஒரு நீர். இது வெளிப்பட்டால் இதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்பு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட தீர்ப்பு என்னவென்றால், அதற்காக ஒருவர் என்ன செய்ய வேண்டும், உதுவு செய்து கொள்ள வேண்டும், தனது மறை உறுப்பை கழுவிக்கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது பெண்களுடைய மாதவிடாய் தொடர்பாக, நபியை அதை பற்றி உங்களிடம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள் அது ஒரு தீட்டாகும், அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் பெண்களை விட்டு விலகியிருங்கள், அவர்கள் சுத்தமடையும், அவர்கள் சுத்தமாகின்ற வரை. அவர்கள் சுத்தமாகிவிட்டால் அல்லாஹ் எப்படி உங்களுக்கு ஏவுகின்றானோ அந்த பிரகாரம் அவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை அதே போன்று பரிசுத்தவான்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். எனவே இதில் நாம் என்ன சட்டத்தை புரிய வேண்டும் என்றால், அதாவது மாதவிடாய் காலம் என்பது இல்லற உறவு என்பதற்கு மாத்திரம்தான் அங்கு தடை வருகிறது, அது இல்லாத ஏனைய அந்த செயல்களுக்கு அனுமதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பெண்கள் தொடர்பாக புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு சட்டம், இந்த செய்தியை நாம் முஸ்லிமிலே 736 செய்தியாக இதை பார்க்கலாம். அதாவது உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். என்ன கேள்வி என்று சொன்னால், அதாவது ஒரு ஆண் தூக்கத்தில் காண்பதை போன்று ஒரு பெண் அப்படி தூக்கத்திலே ஒன்றை கண்டால் அவள் மீது குளிப்பு கடமையாகுமா என்று நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அவ்வாறு ஒரு பெண் கண்டால் அவள் என்ன செய்ய வேண்டும், குளித்து கொள்ள வேண்டும் என்று பதிலளித்தார்கள். அப்போது நான் வெட்கப்பட்டவளாக அல்லாஹுடைய தூதரிடம் மறுபடியும் நான் கேட்டேன், ஒரு பெண்ணுக்கு தூக்கத்தில் இஸ்கலிதம் ஏற்படுமா என்று நான் கேட்டேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது என்னிடம் திருப்பி கேட்டார்கள், அதாவது ஒரு பிள்ளை தாயுடைய சாயலை எப்படி பெறுகிறது, ஒரு பிள்ளை தாயுடைய சாயலை பெறுவது இதன் காரணத்தால் தான், இப்படியான நிலை ஒரு பெண்ணுக்கு இருக்கின்ற காரணத்தால் தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஆணினுடைய அந்த நீர் விந்து என்பது வெள்ளை நிறமாகவும் கட்டியானதாகவும் அது இருக்கும், அந்த பெண்ணினுடைய அந்த நீரை பொறுத்தவரையில் அது மஞ்சள் நிறத்திலும் அது இலகியதாகவும் இருக்கும். இதில் இந்த இருவரில், அதாவது ஆண் பெண் இந்த இருவரில் எவருடைய இந்த நீர் மேலோங்கி விடுகிறதோ அதற்கேற்ப அந்த குழந்தையுடைய சாயல் அமைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே பெண்களுக்கும் இதே போன்ற ஆண்களை போன்ற நிலை இருக்கிறது. அந்த நிலை அவர்கள் அதை கண்டால் அவர்கள் மீது குளிப்பு கடமையாகும் என்பதை இந்த செய்தி நமக்கு மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. அதே போன்று முஸ்லிமுடைய 738 செய்தியும் இதை சொல்கிறது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, குளிப்பு கடமையாகக்கூடிய விஷயங்களில், குளிப்பு கடமையாகக்கூடிய விஷயங்களில், அதாவது ஒருவர் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவை அந்த மையத்தை குளிப்பாட்டுவது என்பது கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் புகாரியுடைய 1253 செய்தி. உம்மு அதியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் மரணித்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள், 3 அல்லது 5 அல்லது அதைவிட அதிகமாக தேவை ஏற்பட்டால் குளிப்பாட்டுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஏவினார்கள். அதே போன்று தண்ணீரில் அந்த இலந்தையை கலக்குமாறும்
இறுதியில் கற்பூரத்தை கலக்குமாறும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஏவினார்கள். இறுதியில் கற்பூரத்தை சேர்த்து கொள்ளுமாறு சொன்னார்கள். நாம் அந்த ஜனாசாவை அல்லாஹுடைய தூதருடைய அருமை மகளாரை நாம் குளிப்பாட்டிவிட்டு அதை அல்லாஹுடைய தூதருக்கு அறிவித்தோம். அப்படி அறிவித்த போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கீழாடையை தந்து, இதை அவருடைய உடலில் சுற்றுங்கள், தனது அருமை மகளுடைய உடலில் சுற்றுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று இந்த செய்தியில் இடம்பெறுகிறது. எனவே ஒருவர் மரணித்து விட்டார், ஒருவர் மரணித்து விட்டால் அவரை அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக குளிப்பாட்டுவது அமைந்திருக்கிறது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், இறுதி ஹஜ்ஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இறுதி ஹஜ்ஜில் ஒருவர் என்ன செய்கிறார், அரஃபாவிலே ஒட்டகத்திலிருந்து விழுந்து அவருடைய கழுத்து முறிவு ஏற்பட்டு அவர் மரணிக்கிறார். இந்த செய்தி புகாரியில் 1266 செய்தியாக இடம்பெறுகிறது. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மரணித்த அந்த தோழர் அவருடைய விஷயத்திலே சொன்னார்கள், அதாவது இலந்தையை கலந்து, தண்ணீரில் இலந்தையை கலந்து அவரை குளிப்பாட்டுங்கள், அவரை அந்த இரண்டு துணிகள் அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த இரு துணிகளை கொண்டு அவரை கஃபன் செய்யுமாறு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்று மனம் பூசாதீர்கள், அவருக்கு மனம் பூசாதீர்கள், அவருடைய தலையை மறைக்காதீர்கள், அவர் தல்பியா சொன்னவராக நாளை மறுமையில் எழுப்பப்படுவார் என்ற இந்த செய்தி. இதில் இன்னொரு சட்டம், இதில் விதிவிலக்கு பெறுபவர்கள் யார் என்று சொன்னால் சுஹதாக்கள், ஷஹீதுகள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்து தங்களுடைய உயிரை அர்ப்பணித்த ஷஹீதுகளை பொறுத்தவரையில் அவர்கள் குளிப்பாட்டப்பட மாட்டார்கள். அபூதாவுதில் நீங்கள் பார்க்கலாம், 3337 செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹதிலே கொல்லப்பட்ட சுஹதாக்களை நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களை குளிப்பாட்டவும் இல்லை, அதே போன்று அவர்களுக்காக தொழுகை நடத்தவும் இல்லை, அவர்கள் அடக்கப்பட்டார்கள் என்ற செய்தி. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அதாவது ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டியவர் குளிக்க வேண்டுமா, இது தொடர்பாக வரக்கூடிய செய்தி. இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் இரண்டு விதமான கருத்துகள் நிலவுகின்றன. இது தொடர்பாக வரக்கூடிய செய்தி திருமீதியில் இடம்பெறுகிறது, 993 செய்தியாக இடம்பெறுகிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், யார் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகிறாரோ அவர் குளித்துக் கொள்ளட்டும், யார் ஒரு ஜனாசாவை சுமந்து செல்கிறாரோ அவர் வுது செய்து கொள்ளட்டும் என்பது இந்த செய்தி. இந்த திரு கால அபு ஈசா, அதாவது இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஹதீஸுன் ஹசன், இது ஒரு ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது அபு ஹுரைராவுடைய கூற்றாகவும் இது செய்யப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. எனவே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இதிலே நிலவுகிறது. ஆனால் ஒருமித்த கருத்து எதில் நிலவுகிறது என்று சொன்னால், குளிப்பது முஸ்தஹப், கட்டாயம் அல்ல, குளிப்பது சுன்னா என்பதில் ஒருமித்த கருத்து இதிலே காணப்படுகிறது. அஸ்ஸஹீஹு மின் அக்வாலி அஹ்லில் இல்ம் அன்னல் குஸ்ல மின் தஃஸீலில் மய்யித் முஸ்தஹப் வலைஸ பிவாஜிப். அதாவது அறிஞர்களுக்கு மத்தியிலே இதில் உள்ள கருத்து என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டியவர் குளிப்பது சுன்னாவாகும், கடமை அல்ல. வஹுவ கவுலு இப்னு அப்பாஸ், இது இப்னு அப்பாஸ் அவர்கள், இப்னு உமர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹும், அதே போன்று ஹசனுல் பசரி, இப்ராஹிம் அன்னஹஈ, அதே போன்று இமாம் அஷ்ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத், இது போன்ற அறிஞர்களுடைய கருத்தாகவும் இந்த கருத்து காணப்படுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டியவர், ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டியவர் அப்ப என்ன குளிப்பது என்ன, ஓ சுன்னா, முஸ்தஹப், விரும்பத்தக்க விஷயம், வாஜிப் அல்ல என்பது இதில் எடுக்கப்படுகின்ற முடிவாக இருக்கிறது. அடுத்ததாக, அதாவது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், அபூதாவது நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம், 355 செய்தி. அதாவது இந்த செய்தியை பொறுத்தவரையில் கைஸ் இப்னு ஆசிம் என்ற ஒரு தோழர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தேன், உரிதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. அப்போது அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எனக்கு ஏவினார்கள், அன்னகத்த சில பிமா இன் வசிதிர், அதாவது இலந்தை கலந்த தண்ணீரால் குளிக்குமாறு எனக்கு ஏவினார்கள் என்ற செய்தி. எனவே இந்த செய்தியின் பிரகாரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் குளிப்பது என்பது இங்கு வலியுறுத்தப்பட்டதாக இருக்கிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, ஜும்மா நாளுடைய குளிப்பு, ஜும்மா நாளுடைய குளிப்பை பொறுத்தவரையில்
இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் புகாரியுடைய 879வது செய்தி, அபு சயீதுல் குதிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உஸ்லு யௌமில் ஜும்அத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின். அதாவது இந்த அதாவது குளிப்பு கடமையான ஒருவர், முஹ்தலிம் இந்திரியம் இஸ்கலிதமான ஒருவருக்கு வந்து என்னது ஜும்மாவுடைய நாளில் குளிப்பது கடமை. அதே போன்று இதில் வந்து அதாவது பருவ வயதை அடைந்த எல்லோரு விளக்கம் இதில் எடுப்பார்கள். ஆனால் இதில் என்னது அதாவது இந்திரியம் இஸ்கலிதமான என்று சொல்லி அந்த அறிஞர்கள் இந்த கருத்தை இங்கே முன்வைப்பார்கள். எனவே இதில் நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜும்மா நாளுடைய குளிப்பை பொறுத்தவரையில் அதில் அறிஞர்கள் மத்தியில் இரண்டு விதமான கருத்துகள் இருக்கிறது. கட்டாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார், அதே போன்று அது சுன்னா என்று சொல்லக்கூடிய சாரார். எனவே ஆனால் அந்த குளிப்பு என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக ஜும்மா நாளுடைய குளிப்பு அமைந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஏராளமான ஹதீஸ்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று சுன்னத்தான குளிப்புகளில் பெருநாளுடைய தினத்தில் நாம் குளிப்பது யோமுல் ஈத். இதற்கு என்ன செய்தி ஆதாரம் என்றால் முவத்தாவில் இமாம் மாலிக் ரஹிமுல்லாவுடைய முவத்தாவில் 426வது செய்தி, நாஃபி ரஹிமுல்லா சொல்கிறார்கள், அன் அப்துல்லாஹி இப்னு உமர் கான யக்தஸுலு யௌமல் ஃபித்ர். அதாவது பெருநாளுடைய தினத்தில் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் என்ற இந்த செய்தி. எனவே ஒரு நபித்தோழருடைய அந்த செயல் என்பது அது என்ன, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயலை பார்த்து தான் அவர்கள் செய்திருப்பார்கள் என்ற அடிப்படையை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, எஹராமுக்கு முன்னால் குளித்தல், இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் அதாவது அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி வருகிறது, ஹாக்கிமில் இடம்பெறுகிறது, ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. எஹராமுக்காக குளித்தல் சுன்னா என்று அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி. அதே போன்று உங்களுக்கு தெரியும் இறுதி ஹஜ்ஜில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த சஹாபிய பெண்மணியார், இறுதி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹி இறுதி ஹஜ்ஜில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த சஹாபிய பெண்மணியார் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவர்கள். அப்போ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் தீர்ப்பு கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வழங்கிய மார்க்க தீர்ப்பு என்னவென்று சொன்னால், என்ன செய்வது, நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள், குளித்துக் கொண்டு என்னது ஒரு துணி போன்ற ஒன்றை வைத்து நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி முஸ்லீமில் வருகிறது 2966வது செய்தி. அதே போன்று சுன்னத்தான குளிப்புகளில் இந்த துஹூலி மக்கா, மக்காவுக்குள் நுழையும் போது இஹ்ராமோடு உம்ராவுக்காக இஹ்ராம் அல்லது ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் வைத்து செல்லக்கூடிய ஒருவர், இதற்கு ஆதாரமாக புகாரியில் 1573வது செய்தி, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள், இஹ்ராம் அணிந்து மக்காவுக்கு நுழைகின்ற போது என்ன செய்வார்கள், இதா தஹல அத்னல் ஹரம் அம்சக அனித் தல்பியா, அவங்க ஹரம் எல்லை அடைந்து விட்டால் தல்பியாவை நிறுத்துவார்கள். சும்மா யபீது பி தி துவா, அந்த தி துவா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அங்கே அவர்கள் இரவு தங்குவார்கள். சும்மா யுசல்லி பிஹி சுபஹ், அங்க சுபஹை காலையில் தொழுதுவிட்டு, வயகத்தசில், அவர்கள் குளிப்பார்கள். குளித்துவிட்டு அவர்கள் இதை பற்றி என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், கான அல்லாஹ்வுடைய தூதர் கான எஃப் அலுதாலிக்கு இப்படி செய்யக்கூடியவராக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப எஹ்ராம், ஒருவர் எஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடியவர்கள் மக்காவுக்கு முன் அந்த ஹரம் அந்த எல்லை அடைந்தவுடன் குளித்துக் கொள்வது என்பது சுன்னா என்பதை நாம் என்ன செய்கிறோம், இந்த செய்திகள் ஊடாக விளங்குகிறோம். அடுத்த நறுமையான சகோதரர்களை, இதில் இன்னொரு சட்டத்தை நாம் பார்ப்போம். அதாவது ஒருவர் தனிமையில் இருக்கின்ற போது திறந்த மேனியோடு நிர்வாணமாக குளித்தல், ஏன்னா இது வந்து பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இதில் உங்களுக்கு தெளிவு இருக்கும், இது சம்பந்தமாக நீங்கள் ஒரு தெளிவை பெற்றிருப்பீர்கள். ஆனாலும் நாம் அதை என்ன செய்வோம், மீட்டுக்கொள்வோம். அதாவது இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் தலைப்பை போடுகின்ற போது எப்படி போடுகிறார்கள் என்று சொன்னால், பாபு மனிக தசல உரியானன் வஹத வஹதஹு ஃபில் ஹல்வா ஃபமன் தசத்தர ஃபத்தசத்துர் அஃதல். அதாவது தனிமையிலே ஒருவர் தனிமையாக இருக்கின்ற போது அவர் நிர்வாணமாக குளித்தல் என்ற தலைப்பு என்றுதான் தலைப்பு போட்டு சொல்றாரு, மறைத்துக் கொள்வது சிறப்பாகும், மறைத்துக் கொள்வது சிறப்பு என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதில் அவர்கள் என்ன செய்திகளை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் மூசா அலை இஸ்லாமுடைய செய்தி, மூசா அலை இஸ்லாம் என்ன செய்வாங்க, அந்த பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள், நிர்வாணமாகத்தான் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மூசா அலை இஸ்லாம் என்ன செஞ்சு அவர்களை விட்டு ஒதுங்கி விலகி தனியாகத்தான் அவர்கள் செய்தார்கள், அவர்கள் குளித்தார்கள். அப்போது இந்த யூதர்கள் சொன்னார்கள், மூசா அலை இஸ்லாத்துக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது, அவர்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது, அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, மறைந்து ஒளிந்து குளிக்கிறார் என்று சொல்லி பேசிக்கொண்டார்கள். ஒரு முறை மூசா அலை இஸ்லாம் அவர்கள் குளிக்கின்ற போது அவங்க ஆடைகள் ஒரு கல்லின் மீது வைத்து குளிக்கிறார்கள், அந்த கல் அப்படியே ஓட ஆரம்பிக்குது, கல் என்ன செய்கிறது அப்படியே நகருகிறது, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ எனவே அவர்கள் என்ன செய்ய, அந்த கல்லுக்கு பின்னாலே ஓடுகிறார்கள், தனது ஆடை என்று அவர்கள் ஓடுகிறார்கள் பின்னால்.
அப்போது என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த யூதர்கள் அவர் மூசா அலைஹிஸ் ஸலாம் பார்த்து விடுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் அவர்களுடைய அவர்களிடத்தில் எந்த குறையும் கிடையாது, நாங்கள் நினைத்தது போன்று எந்த குறையும் இல்லை என்ற ஒரு செய்தி புகார், இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன, தனித்து இருக்கின்ற போது, தனிமையில் இருக்கும் போது நிர்வாணமாக குளிப்பதற்கு. அதே போல் நபிமார்கள் இன்னொரு நபி யாரு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி தனித்து இருக்கின்ற போது அவங்க என்ன செய்தார்கள், நிர்வாணமாக குளித்த சந்தர்ப்பத்தில் ஒரு தங்கத்தாலான ஒரு வெட்டுக்கிளி வந்து விழுந்தது என்ற செய்தி. நாங்கள் இதுவும் புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி. அப்போ இந்த செய்தியும் என்னது, இதற்கு ஆதாரமாக இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இதெல்லாம் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவைகளை கொண்டு வந்து விட்டு என்ன செய்கிறாங்க, தனிமையில் ஒருவர் குளிக்கலாம், அனுமதி இருக்கிறது, ஆனால் ஒருவர் தன்னை மறைத்து குளிப்பது என்பது சிறப்பாகும். அபூதாவுதில் ஒரு செய்தி வருகிறது, 4019 செய்தியாக. அந்த செய்தியில் ஒருவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் எனக்கு தனது அவுரத் மறைக்க வேண்டிய அந்த பகுதிகளை பற்றி கேட்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், உனது அவுரத்தை நீர் மறைத்துக் கொள்வீராக, உமது மனைவி அல்லது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர் அந்த இருவர்களிடமே தவிர மற்ற சந்தர்ப்பங்களில் உமது அவுரத்தை மறைத்துக் கொள்வீராக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தி வருகிறது. எனவே இந்த செய்தியின் இந்த செய்தி வந்து ஹசன் தரத்தில் தான் இருக்கிறது, ஹசன் தரத்தில் உள்ள ஒரு செய்தி. அப்போ எனவே இமாம் புகாரி அவங்க தனது கிரந்தத்தில் இந்த செய்தியை கொண்டு வரவில்லை. அப்போ இந்த செய்தியை வைத்து தான் என்ன முடிவு எடுக்கப்படுகிறது என்றால், மறைத்துக் கொள்வது சிறப்பானது என்ற அந்த செய்தி. அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, நம்ம பலர் பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக எல்லோரும் இருக்கக்கூடிய இடங்களில் சில என்னது பீச்சுகள் அப்படி என்ன சொல்லலாம், சில என்ன செய்யலாம், அவுரத்தை வெளிப்படுத்தி கொண்டு குளிக்கக்கூடிய சாதாரண நிலைகளை பார்க்குறோம், நமது வீழாது கூடாது. அது என்னது, அது கடுமையாக கண்டிக்கத்தக்க விஷயம், அது எந்த வகையிலும் அனுமதிக்கப்பட்டதல்ல. எனவே நறுமையான சகோதரர்களே, இது ஒருவர் தனிமையில் இருக்கின்ற போதுள்ள சட்டம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, இப்போ ஒருவர் வந்து அவருக்கு வந்து குளிப்பு கடமையாகிவிட்டது, அவர் உடனே குளிக்க வேண்டுமா, உடனே அந்த குளிப்பை நிறைவேற்ற வேண்டுமா என்று நாம் பார்ப்போமாக இருந்தால், புகாரியில் ஒரு செய்தி பதிவாகிறது, 283 செய்தி. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு நாள் நான் கடை வீதியில் இருக்கின்ற போது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு வந்தார்கள். நான் அவர்களை பார்த்தவுடன் நான் என்ன செய்து விட்டேன், அவர்களை விட்டு நழுவி விட்டேன், அவங்களை விட்டு என்ன செய்ய நான் நழுவி விட்டேன் அப்படின்னு சொல்றார். அதன் பிறகு நான் போய் என்ன செய்தேன், நான் போய் குளித்து விட்டு வந்தேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், அபூரே உம்மை பார்த்தேனே, திடீரென்று மறைந்து விட்டீர்கள், காணவில்லை. அப்போது அவர்கள் சொல்கிறார், யார் சொல்றாங்க, குந்து ஜுனுபன், நான் குளிப்பு கடமையானவனாக ஜுனுபாக நான் இருந்தேன், உங்களோடு உட்காருவதை நான் வெறுத்தேன், உங்களோடு நான் உட்காருவதை வெறுத்தேன் என்று சொல்லி அவர்கள் சொன்ன சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், இன்னல் முஃமின லா யஞ்சுஸ் சொன்னார்கள், மூமின் நஜீஸாக மாட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் ஒரு மூமின் அசுத்தமாக மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதேபோன்று சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வைத்திருந்த அந்த அந்தஸ்து, அவங்க எப்படியான ஒரு அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கியிருந்தார்கள் என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களை, அது தொடர்பாக பின்னாலும் சில செய்திகள் வரும் இந்த தலைப்போடு சம்பந்தப்படுத்தி, அதையும் நாம் பார்க்கும் போது இந்த தலைப்பு இன்னும் நமக்கு தெளிவாகும். அடுத்ததாக, அதாவது ஒரு குளிப்பு கடமையாகிவிட்டால் அந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றக்கூடிய முறைகளில் 2 இருக்கின்றன. ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் வஜுஹுல் அவ்வல் சிஃபத்துன் வாஜிபா, அதனுடைய முதல் முறை என்பது, அதாவது எப்படி என்று சொன்னால், கட்டாயமாக அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு முறை. கட்டாயமாக அதை நிறைவேற்ற வேண்டிய முறை என்றால் என்ன என்று சொன்னால், அவருடைய முழு உடலையும் என்ன செய்யணும், அவர் தண்ணீரால் நனைக்க வேண்டும், முழு உடலையும் அவர் தனது தண்ணீரால் நனைக்க வேண்டும். இதில் எதுவும் வரும், அதாவது வாய்க்கும் நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவதும் வரும். என்ன செய்யக்கூடாது, கடமையாக குளிப்பை நிறைவேற்றக்கூடியவர் அதை மறந்துவிடக்கூடாது. என்ன செய்யறது, குளிக்கும் போது என்ன செய்ய வேண்டும், தனது வாய்க்கும் நாசிக்கும் தண்ணீரும் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் என்ன முழு உடல் என்று சொல்லும் போது, அதில் முகம், முகம் என்பது அதில் என்ன செய்யுது, வாய் நாசி என்பதெல்லாம் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் போது சொல்கிறான், வைன் குந்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, நீங்க ஜுனுபோடு இருந்தால் என்ன செய்யுங்க, நீங்கள் உங்கள் சுத்தமாகிக் கொள்ளுங்கள், குளிப்பு மூலம் நீங்கள் சுத்தமாகிக் கொள்ளுங்கள். அப்ப இது வந்து எப்படி, இதுதான் கடமையான முறை. கடமையான முறை என்றால் முழு உடலும் நனைந்து விட்டால், ஒரு நீயத்து வைத்து நான் கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிறேன் என்று நீயத்து வைத்து
அவருடைய முழு உடலும் தண்ணீரால் நனைக்கப்படுமாக இருந்தால் அது அந்த கடமை நீங்கிவிட்டது. அந்த கடமை அதில் வாய்க்கும் நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவது உட்பட. அடுத்து இரண்டாவது ஒரு முறை இருக்கிறது, அதுதான் சிஃபத்துன் காமிலா. அது இது வந்து ஒரு முழுமையான முறை, குளிப்பை நிறைவேற்றுவதற்குரிய இது வந்து ஒரு முழுமையான முறை. இந்த முழுமையான முறையை பொறுத்தவரையில் இது தொடர்பாக நிறைய ஹதீஸ்கள் வருது. இந்த ஹதீஸ்களில் நான் முதலாவது உங்களுக்கு சுருக்கமாக இதை சொல்லிடுறேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை எப்படி நிறைவேற்றினார்கள், நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கடமையான குளிப்பை எப்படி நிறைவேற்றினாங்க என்பதை சொல்லிடுறேன். அதில் அந்த முறையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல நியத் என்பது பிரதானமானது. என்ன, நான் கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிறேன் என்ற நியத், அது நியத் என்பது பிரதானமானது. ஆனால் நியத் வாயால் சொல்லக்கூடிய முறைப்பிழையானது. சிலர் என்ன செய்யறாங்க, சில புக்குகள் அப்படி பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க நியத்தை வாயால் மொழியக்கூடிய முறையில். என்னது அவர்கள் நான் ஹதசன் மாதிரி சில வார்த்தைகளை போட்டு அப்படி போடுறாங்க. அது என்னது, அது ஆதாரப்பூர்வமானதல்ல, அது ஒரு பிதா. நியத்தை வாயால மொழியது என்பது என்ன, அது ஒரு பிதாத். சரி, இப்போது நாம பார்ப்போம் இந்த குளிப்புடைய முறையை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய இரு கைகளையும் இந்த மணிக்கட்டு வரை இரு கைகளையும் மூன்று முறை கழுவுவார்கள் அல்லது இரு முறை கழுவுவார்கள். இது முதலாவது. சரியா, இரண்டாவது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தனது வலது கரத்தால் இடது கரத்தின் மீது தண்ணீரை ஊற்றி இடது கரத்தின் மூலம் தங்களுடைய மறை உறுப்பை கழுவுவார்கள். சொன்னாங்க என்ன செய்வாங்க, வலது கரத்தால் தண்ணீரை இடது கைக்கு ஊற்றி தனது மறை உறுப்பை சொன்னாங்க சுத்தம் செய்வார்கள், கழுவுவார்கள். இது இதுல இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அதன் பிறகு ரசூலுல்லாஹ் தனது கையை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பூமியிலோ அல்லது சுவரிலோ நன்றாக தேய்த்து என்ன செய்வார்கள், கழுவுவார்கள். தனது கை என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் நன்றாக தேய்த்து கழுவுவார்கள். நான்காவது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சும்ம தவவ்வா வுதுஅஹு லிஸ்ஸலாம், தொழுகைக்கு உதவு செய்வது போன்று உதவு செய்வார்கள். கைர ரிஜிலைஹி, என்ன செய்ய மாட்டாங்க, கால்களை கழுவ மாட்டார்கள். கால்களை கழுவாமல் தொழுகைக்கு உதவு செய்வது போன்று உதவு செய்வார்கள். ஐந்தாவது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் தனது மேனியின் மீது என்ன செய்வார்கள், தலையிலிருந்து ஆரம்பித்து அதை ரசூலுல்லாஹ் வலது புறத்து தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்ன, வலது முக்கியத்துவம், வலதுக்கு தான் முதலாவது ஊற்றுவார்கள், வலதுக்கு முதலாவது ஊற்றுவார்கள். தலை தனது உடலுக்கு என்ன செய்வார்கள், அவர்கள் தண்ணீரை ஊற்றுவார்கள், அதில் வலதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி முழு உடலுக்கும் அவங்க தண்ணி ஊற்றிய பிறகு அந்த இடத்தை விட்டு சற்று விலகி தங்களுடைய கால்களை கழுவுவார்கள். இதில் ஆறு விஷயம் இருக்கு, சொல்லுங்க பாவம். முதலாவது விஷயம் என்ன, முதல் விஷயம் நீயத், சரிதானே? சரி, அதுக்கு அடுத்ததாக தங்களுடைய இரு கரங்களையும் இரு கைகளையும் மணிக்கட்டு வரை உள்ள இந்த பகுதி என்ன செய்வாங்க, மூன்று முறை அல்லது இரண்டு முறை கழுவுவார்கள். சரி, இரண்டாவது வலது கரத்தால் இடக்கரத்து தண்ணீர் ஊற்றி என்ன செய்வாங்க, தனது மறைவுப்பை சுத்தப்படுத்துவார்கள், கழுவார்கள். இரண்டாவது, மூணாவது கை என்ன செய்வாங்க, சுவரிலோ பூமியில் நல்லா தேய்த்து ரசூலுல்லாஹ் கைகளை கழுவுவார்கள். அதன் பிறகு என்ன செய்வாங்க, நாலாவது வுது. எப்படி அந்த வுது இருக்கும், கால்களை மட்டும் கழுவ மாட்டார்கள், தொழுகைக்கு உதவு செய்வது போன்று உதவு செய்வார்கள். சரி, ஐந்தாவது வலதை முற்படுத்த என்ன செய்வாங்க, தலையிலிருந்து தண்ணீரை ஊற்றுவார்கள், முழு உடலுக்கும் என்ன செய்வாங்க, தண்ணீரை ஊற்றுவார்கள். அதன் பிறகு என்ன செய்வாங்க, ஆறாவது சொல்லுங்க, அந்த இடத்தை விட்டு சற்று விலகி என்ன செய்வார்கள், கால்களை கழுவுவார்கள். இது எழுதிக்கோங்க, இது வந்து கடமையான குளிப்பை ரசூலுல்லாஹ் நிறைவேற்றக்கூடிய முறை. சொல்லுவாங்க கடமையான குளிப்பை நிறைவேற்றக்கூடிய முறை. இதற்கு ஆதாரமாக ஹதீஸ்களை நீங்க எடுத்தீங்கன்னா, புகாரியில 281வது ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக அந்த செய்தி என்ன செய்து இடம்பெறுகிறது. அதே போன்று முஸ்லிமுடைய ஒரு ரிவாயத்தில் என்ன செய்யப்படுது, இன்னொரு ரிவாயத்தில் 748வது செய்தியாக இடம்பெறக்கூடிய முஸ்லிமுடைய ஒரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹ் என்னது, கடைசியாக அவர்கள் துடைப்பதற்காக ஒரு துண்டு செய்யப்படுது.
ஒருவர் வந்து சும்மா உதவு செய்யாம குளிக்கிறாரண்டா அவரை குளிப்பு அந்த அவரை கடமையான குளிப்புன்னு வரும். ஆனால் அவர் எதை மறக்கக்கூடாது, வாய்க்கு நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவதை மறக்கக்கூடாது. அப்ப எனவே இது வந்து குளிப்புடைய அந்த பரிபூர்ணமான நிலையாகும், பரிபூர்ணமான நிலையாகும். அப்ப எனவே இது தொடர்பாக நிறைய செய்திகள் வருகிறது. முஸ்லிம் 744 செய்தியாக இந்த செய்தி இப்படி ஒரு செய்தி வருகிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று சகீஃப் குலத்தார், சகீஃபண்டா பனு சகீஃப் எங்க தாயிஃப் தாயிஃப் பாதியைச் சேர்ந்தவர்கள், முஸ்லீம்கள் வரக்கூடிய செய்தி 768 செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், சகீஃப் குலத்தாருடைய ஒரு தூது குழுவினர் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்தார்கள். அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நாங்கள் குளிரான பிரதேசத்தில் வாழ்றோம், நாங்கள் வாழக்கூடிய பகுதி என்னது குளிரான பகுதி, குளிரான பிரதேசம். அப்ப இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இந்த குளிப்பை நிறைவேற்றுவது அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி என்ன சொல்கிறார்கள் என்றால், அவங்க ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் எனது தலையின் மீது 3 முறை தண்ணீரை ஊற்றுகிறேன் என்று சொல்கிறார்கள். எனது தலை மீது 3 முறை தண்ணீரை ஊற்றுகிறேன். அப்ப எனவே இந்த செய்தி நமக்கு எதை சொல்லு என்று சொன்னால், இந்த குளிப்புடைய முறை என்பது என்ன, ஒரு கடுமையான குளிரான சந்தர்ப்பம் என்றால் அவருடைய முழு உடலும் நனையக்கூடிய விதத்தில் அந்த குளிப்பு அமைந்து விட்டால் போதுமானது. அதே போன்று முஸ்லிமுடைய இன்னொரு விவாதத்தில் 769 செய்தியாக இடம்பெறுகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், உங்கள் ஒருவர் கடுமையான குளிப்பை நிறைவேற்றுகின்ற போது அவர் தலையில் 3 முறை தண்ணீரை என்ன செய்யட்டும், ஊற்றிக்கொள்ளட்டும். தலையிலனா முழு உடல் நனையக்கூடிய அமைப்பில், முழு உடல் நனையக்கூடிய அமைப்பில் 3 முறை என்ன செய்யட்டும், அவர் தண்ணீரை ஊற்றிக்கொள்ளட்டும். அப்ப வந்து ஒருவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், அல் ஹசன் இப்னு முஹம்மத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்றார், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, எனது முடி வந்து அடர்த்தியாக இருக்கிறது, எனது முடி என்னது அடர்த்தியாக இருக்கிறது. அவர் அவரை கேள்வி என்ன, 3 முறை ஊற்றினா போதாது எனக்கு என்ன போதாத மாதிரி அவர் கேட்கிறார். அப்போது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது எபின் அகை என்ற சகோதரனுடைய மகனை என்று அழைத்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி முடியை பொறுத்தவரையில் உமது முடியை விட அதிகமாகவும் அடர்த்தியாகவும் சிறந்ததாகவும் இருந்தது என்று பதில் சொல்றான். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை, இதை செய்தால் போதுமானதாகும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தி. அதே போன்று பெண்களுடைய விஷயம், பெண்களுடைய அந்த தலைமுடி இருக்கிறது, இந்த செய்தி நீங்கள் முஸ்லீம்ல பார்க்கலாம், 770 செய்தியாக. அதாவது இந்த செய்தியை பொறுத்தவரையில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் வந்து தலைமுடியை இறுக்கமாக பின்னிக் கொள்ளக்கூடியவளாக இருந்தேன், என் தலைமுடியை இறுக்கமாக பின்னிக் கொள்ளும் ஒரு பெண்ணாக நான் இருந்தேன். இந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கிறேன், என்ன இப்போ பெருந்தொடக்குக்காக குளிக்கும் போது நான் இந்த பின்னலை அவிழ்த்து விட வேண்டுமா அப்படி என்று சொல்லி நான் கேட்கிறேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை அப்படி செய்ய வேண்டியதில்லை, அதாவது நீ இரு கையளவு தண்ணீர், இந்த இரு கையளவு தண்ணீரை உன் தலை மீது 3 முறை ஊற்றினால் போதுமானதாகும், பிறகு உன் உடல் மீது என்ன செய்வீராக தண்ணீரை ஊற்றிக்கொள்வீராக, நீர் சுத்தமடைந்து விடுவீர் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே என்ன, இதுல பெண்களுக்கு என்ற ஒரு சட்டம் இதுல இருக்கிறது, பெண்களுக்கு இது என்ன சொல்லப்படுது, அதாவது சொன்னால் 3 முறை தண்ணீரை என்னது தலையிலே ஊற்றிக்கொண்டால் இது வந்து கடமையான குளிப்புக்கு, ஏன்னா மாதவிடாயுடைய குளிப்புல சில வித்தியாசம் ஒன்று இருக்கிறது, கடமையான குளிப்புக்கும் அதிலும் சின்ன வித்தியாசம் ஹதீஸ்ல வருகிறது. அப்ப எனவே அருமையான சகோதரர்கள், இன்னொரு செய்தியை பாருங்க, முஸ்லீம்ல 773 செய்தியாக இடம்பெறுகிறது. அதாவது அப்துல்லா இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பெண்கள் வந்து குளிக்கின்ற போது அவங்களோட அந்த பின்னல் தலையுடைய அந்த முடிகளுடைய பின்னலை அவிழ்த்து விடுவதற்கு அவங்க வலியுறுத்தி கொண்டிருந்தாங்க என்ற செய்தி இவங்களுக்கு எட்டுது. யாருக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு எட்டுது. அப்படி எட்டிய சந்தர்ப்பத்தில் அவங்க வந்து சொல்றாங்க, நான் இவருடைய செயலை பார்த்து வியப்படைகிறேன், அப்துல்லா இப்னு அம்ருடைய செயலை பார்த்து நான் வியப்படைகிறேன், அதாவது இவர் வந்து பெண்கள் குளிக்கும் போது தங்களுடைய பின்னலை அவிழ்க்குமாறு இவர் என்ன பணிக்கிறாரே என்று சொல்லிவிட்டு திரும்ப அவங்க என்ன சொல்றாங்க என்று சொன்னா, ஏன் தலையை மலித்துக் கொள்ளுமாறு இவர் பெண்களுக்கு கட்டளையிடக்கூடாது, ஏன் தலையை மலித்துக் கொள்ளுமாறு பெண்களுக்கு கட்டளையிடக்கூடாது என்ற மாதிரி அப்படி சொல்றாங்க, சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம், ஒரே பாத்திரத்தில் குளிப்போம், அப்போது நான் என்ன செய்வேன், என் தலையின் மீது 3 முறை தண்ணீரை ஊற்றுவதை விட கூடுதலாக நான் வேறு எதையும் செய்யவில்லை. ரசூலுல்லாஹி இருக்கும்போது செய்கிறாங்க, அது தீன், அது மார்க்கம், அது என்ன, அது தீனாக மார்க்கமாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதுல வந்து வித்தியாசம் எங்க வருது என்று சொன்னால்,
மாதவிடாயிலிருந்து ஒரு பெண்மணி சுத்தம் அடைந்தால் அதிலே குளிக்கக்கூடிய அந்த முறையை ரசூல் அங்க சொல்கின்ற போது, அது தொடர்பாக ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்ட சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கும் முறை அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க, அதாவது கஸ்தூரி அந்த நறுமணம் கலந்த தடவப்பட்ட ஒரு பஞ்சை அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஒரு இடத்துல வைத்துக் கொள்ளுமாறு ரசூலுல்லாஹ் அதை சொல்லி அதை வைத்து தூய்மைப்படுத்திக் கொள்ளுமாறு பணிக்கிறார்கள். அப்போது அந்த பெண்மணி அதை எவ்வாறு செய்வது என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் வெட்கப்பட்டவாறு செய்யறாங்க, அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்லி தங்களுடைய முகத்தை என்ன செய்யறாங்க, கையால் மூடிக்கொண்டார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன விஷயத்தை அந்த பெண்ணுக்கு அவர்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க, அந்த உரிய இடத்துல வைத்து நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்து முஸ்லீம் வருகிறது, 776 செய்தியாக வருகிறது, இதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அதில் இந்த மாதவிடாயுடைய அந்த அதை சுத்தமடைந்துள்ளன் அந்த குளிப்பை எப்படி நிறைவேற்றுவது என்பது சம்பந்தமாக சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அதாவது தண்ணீரில் அந்த இலந்தையை கலந்து அந்த இலைகளை கலந்து என்ன செய்யறது, நன்றாக சுத்தம் செய்து கொள்ளட்டும். அதே போன்று தண்ணீரை தலையிலே நன்றாக ஊற்றி தேய்த்து தலையின் சருமம் நடைகின்ற வரை கழுவட்டும். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும், கொஞ்சம் தலையை நன்றாக ஊன்றி கழுவ வேண்டும் என்பதை இந்த குளிப்புடைய முறையிலே நாம் பார்க்கிறோம். அதே போன்று என்ன செய்வது, கஸ்தூரி போன்றவைகளை வைத்து அவர்கள் தங்கள் மறைவிடங்களை சுத்தம் செய்து கொள்ளுதல் என்றதும் இந்த ஹதீஸிலே மேலதிகமாக என்ன செய்யப்படுகிறது, இதிலே கூறப்படுகிறது. அவனது நறுமையான சகோதரர்களே, இது பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இதில் இருக்கிறது. அடுத்ததாக நாம் சுத்தம் சம்பந்தமாக பேசுகின்ற போது பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் முஸ்லீம் வார செய்தி ரசூலுல்லாஹி சொல்ற அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், கான இதா இதஸல மினல் ஜனாபா, ரசூலுல்லாஹ் வந்து கடமையான குளிப்பு அந்த ஜனாபத்துக்குரிய குளிப்பை அவங்க குளிப்பாங்கன்னு சொன்னால் முதலாவது என்ன செய்வாங்கடா, பாத்திரத்தில் கைகளை நுழைப்பதற்கு முன்னால் என்ன செய்வாங்க, ஃபஹசல யதைஹி, தங்களுடைய இரு கைகளையும் என்ன செய்வார்கள், கழுவிக்கொள்வார்கள். சில வாரத்தில் 2 முறை 3 முறை என்று வருகிறது. பிறகு ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வுது செய்வது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள், வுது செய்வார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இப்போ நாங்கள் இரவில் தூங்கி எழுகிறோம், இரவில் தூங்கி காலையில் நாம் எழும்போது நாங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது வுது செய்ய போகிறோம், அந்த இடத்துல மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது, என்ன வழிமுறை சொல்லுது, பாத்திரங்களை கைகளை பாத்திரங்கள் நுழைவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் என்ற செய்தி புகாரியில் 162 செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக அந்த செய்தி இடம்பெறுகிறது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இதிலே நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நானும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெருந்தொடக்கோடு இருக்கின்ற போது, பெருந்தொடக்கூடியவர்களாக இருக்கின்ற போது நாம் என்ன செய்வோம், ஒரே பாத்திரத்திலும் தண்ணீரை அள்ளி குடிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். அது எனக்கும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும், அவர்கள் என்னை முந்தி கொண்டு தண்ணீரை அள்ளுவார்கள், நான் எனக்கும் விட்டு வையுங்கள் என்று சொல்வேன் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப எனவே நாம் அந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை அள்ளி குடிக்கின்ற போது வெளியிலிருந்து விழக்கூடிய அந்த சொட்டுக்களின் மூலமாக அந்த தண்ணீர் நஜிசாகுமா அல்லது அசுத்தமாமண்டா, இல்லை அப்படி எதுவும் இல்லை கிடையாது என்பதை நாம் இங்கே புரிந்துணும். ஆனால் இங்கே முக்கியமாக சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன சொல்லப்படுது, கைகளை பாத்திரத்தில் போடுவதற்கு என்ன செய்யும், கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் என்று மார்க்கம் இங்கே சொல்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களை, நபி அவர்கள் பயன்படுத்திய தண்ணீருடைய அளவு குளிப்பதற்கு என்ன, ஒரு இபாதத், ஒரு வணக்கம். நிறைய பேர் விடக்கூடிய தவறு என்ன, ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய இடத்துல பாவத்தை செய்யலாம், என்ன பாவம் செய்யறாங்க, என்ன பாவம், தண்ணீரை வீண் விரயம் செய்வது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்ற போது சொல்கிறான், என்ன, இன்னல் முபதிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவங்க யாரு, ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எனவே நாங்கள் ஒரு இபாதத்தை செய்ய போறோம், இபாதத்தை செய்யக்கூடிய இடத்துல நாங்கள் தண்ணீர் நமக்கு அளவோடு நாம் தண்ணீரை பயன்படுத்துவது, தண்ணீரை நாம் அளவோடு பயன்படுத்துவது. ஒரு இபாதத்தை செய்யற இடத்துல நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு பாவத்தை செய்யக்கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் எவ்வளவு பேணுதல் உள்ளவங்களா இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இதில் எந்த அளவு பேணுதல் அவங்க காணப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா, நீங்க இந்த செய்தியை முஸ்லீம்ல 782 செய்தியாக பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அதாவது ஃபரக் என்று சொல்லி சொல்றாங்க அந்த வார்த்தையை, என்ற ஒரு பாத்திரத்தில் நானும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து அப்படி குளித்தோம். அவங்க அந்த ஃபரக் என்பதை எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இரண்டு கை, இந்த இரண்டு கையுடைய கொள்ளளவு என்பது இதுல வந்து ஒரு தண்ணீர் வந்து ஒரு 12 மடங்கு இப்படி அள்ளுவது, 12 முறை அள்ளுவது என்பது ஃபரக். அப்ப எனவே
இந்த ஃபரக் என்பது மூன்று சா கொள்ளளவாகும். ஒரு சா என்பது எத்தனை முறை அழுறது? ஒரு சா என்பது எத்தனை முறை அழுறது? நான்கு முறை. அப்படிதானே, ஒரு சா என்பது எத்தனை முறை அழுறது? நான்கு முறை அழுவது. அப்ப எனவே இங்க இந்த ஃபரக் என்பது மூன்று சாவுடைய கொள்ளளவு. அப்ப பன்னெண்டு முறை அழுவது, பன்னெண்டு முறை அழுவது. இதன் மூலம் எத்தனை பேர் குடிச்சாங்க? ரெண்டு பேர் குடிச்சாங்க. எத்தனை பேர் குடித்தார்கள்? ரெண்டு பேர் குடித்தாங்க. நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் அவர்கள் தனியாக குளிக்கக்கூடிய ரிவாயத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதில் வருவது ஒரு சா அளவு. அதாவது இப்படி நான்கு முறை இப்படி அள்ளுவது, ஒரு சா. இதன் மூலம் நபிகள் நாயகம் அவர்கள் குளித்தார்கள். ஒரு முத், இப்படி அள்ளக்கூடிய ஒரு முத்துடைய அளவு. இதன் மூலம் ரசூலுல்லாஹ் வுது செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகள் நமக்கு எதை சொல்லுதுன்னு சொன்னால், அப்ப இதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பேணுதல், இதில் நம்மிடம் பேணுதல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு சொல்கிறது. அதே போன்று முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 760வது செய்தி, இப்ப நான் சொன்ன செய்திகள் புகாரி முஸ்லீம் எல்லாம் பதிவாக இருக்கக்கூடிய நிறைய செய்திகள். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய 760வது செய்தியில, அதாவது மைமூனா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளித்து, அவர்கள் குளித்து எஞ்சிய தண்ணீர்ல யார் குளிப்பாங்க? நபிகள் நாயகம் அவர்கள் குளிப்பார்கள். அப்ப ஒரு கடமையான குளிப்பை நிறைவேற்றிய ஒருவர் அந்த எஞ்சிய தண்ணீர் என்பது என்ன அல்ல, அது நஜீஸ் அல்ல, அசுத்தம் அல்ல, அது பயன்படுத்த கூடாது சிலர் அப்படி நினைக்கிறாங்க, அப்படி அல்ல. அந்த தண்ணீரை ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? குளித்தார்கள் என்று இந்த செய்தி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சட்டம் என்னவென்றால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது இந்த கடமையான குளிப்பை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால், கடமையான குளிப்பை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை உருவாகினால், உங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல வருகிறது 4:43 வசனம், 5:6 வசனம், இதிலெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது நீங்க வந்து என்ன செய்றீங்க, உங்களுடைய கழிவறை தேவைகளை நிறைவேற்றி விட்டு வந்தால், அல்லது உங்களுடைய மனைவியோடு இல்லற வாழ்க்கை இந்த தேவையை நீங்கள் நிறைவேற்றி விட்டு வந்தால், ஃபலம் தஜிதுமா, நீங்க என்ன செய்யல, தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்க தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்க என்ன செய்ய, ஃபதயம்மமு சைதன் தொய்பன், நீங்கள் தூய்மையான மண்ணிலே தயமும் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்கள் நோயாளிகளாகவோ பிரயாணிகளாகவோ, அது முன்னாள் குந்தும் மரல்லா ஆலா சபரின், நோயாளிகளாகவோ பிரயாணிகளாகவோ அல்லது கழிவறை தேவைகள் நிறைவேற்றி விட்டு இப்படி அல்லாஹு தஆலா இப்படி இந்த விஷயங்களை சொல்கிறான். அப்படிங்கிற தண்ணீர் இல்லை என்று சொன்னால் தயமும் செய்வதற்கு மார்க்கம் அனுமதி வழங்குகிறது. உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் நீங்க என்ன செய்யுங்க, மசாஜ் செய்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. அப்படினவே நறுமையான சகோதரர்களே, இதற்கு ஆதாரமாக நீங்க புகாரியில பார்க்கலாம், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய, அதாவது உமர் இப்னு கத்தாப் அவர்கள் வருகிறார், வந்து சொல்றார், நான் என்ன செய்தேன், நான் ஜுனுபாகி விட்டேன், எனக்கு பெருந்தொழுக்கு ஏற்பட்டு விட்டது, தண்ணீர் இல்லை, இப்போது என்ன செய்வது. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அந்த நேரத்தில் அம்மார் இப்னு யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நாங்கள் இருவரும் ஒரு பிரயாணத்தில் இருக்கின்ற போது நீங்க என்ன செய்யவில்லை, தொழவில்லை, நானும் என்ன செய்தேன், தயமும் செய்து விட்டு தொழுதேன். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மீது தொடர்பாக அவன் சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் சலாஹ் என்ன செய்தார்கள், இப்படி செய்தால் போதுமானது என்று சொல்லி தங்களுடைய மண்ணிலே இரண்டு கைகளை மடித்து விட்டு என்ன செய்தார்கள், அதை ஊறி விட்டு முகத்தை இப்படி ஒரு முறை தடவி கைகளை இப்படி தடவி காட்டினார்கள், இப்படி செய்தால் போதுமானது, தயமும் செய்தால் போதுமானது, தண்ணீர் இல்லாத சந்தர்ப்பம். அதே போன்று என்ன, ஒரு குளிரான சந்தர்ப்பம், ஒரு குளிரான நேரம், அல்ல தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல். இன்னொரு செய்தியை நீங்கள் அபூதாவதில் பார்க்கலாம், ஒரு பிரயாணத்தில் என்ன செய்த ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு விட்டது, என்ன, தலையில் ஒரு கல் அடிபட்டு காயம் ஏற்பட்டு விட்டது. அப்போது அவருக்கு குளிப்பும் கடமையாகிவிட்டது, அவருக்கு இஸ்கலிதமாகிவிட்டது. அப்போது அவர் தனக்கு ஏதாவது ருஹ்ஸா, தனக்கு ஏதாவது சலுகை இருக்குதான்னு கேட்கிறாரு. அப்போது இல்லை என்று சொன்னாங்க, மக்கள் இல்லை என்று சொல்லும் போது அவர் என்ன செய்தார், குளித்தார், அவர் மரணித்து விட்டார். அப்போ ரசூலுல்லாஹி வந்த போது அல்லாஹ்வுடைய தூதரிடம் இதை சொல்லும் போது சொன்னார்கள், அவரை கொலை செய்தவர்களை அல்லாஹ் கொலை செய்வானாக என்று சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதாவது கேள்வி கேட்பது என்பது நிவாரணமாகும், அதில் ஷிஃபா இருக்குது. எனவே தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடம் கேள்வியை கேட்டு விளக்கம் பெறுங்கள், இது இவருக்கு எப்படி தயமும் செய்தால் போதுமானது என்ற செய்தி வருகிறது. எனவே நறுமையான சவர்கள், கடமையான குளிப்புக்கு சில பகுதிகளில் அதை நிறைவேற்றுவதற்கு தண்ணீர் இல்லை, அல்லது கடுமையான குளிர் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல், அல்லது நோய், இது போன்ற காரணங்களுக்காக அந்த அதற்கு கடுமையான குளிப்புக்கு பாரமாக என்ன செய்து கொள்ளலாம், என்ன செய்யலாம், தயமும் செய்து கொள்ளலாம் என்ற சட்டத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இந்த பெண்கள் தொடர்பான இந்த சட்டத்தில் இஸ்திஹாவான்ற ஒரு சட்டம் இருக்கிறது.
அதாவது அதிக உதிரப்போக்கு, மாதவிடாயை அந்த 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 காலத்தை கடந்து அதிகமாக அந்த உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய நிலை. இதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மாதவிடாவுடைய காலம் முடிந்துவிட்டால் குளித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் நபி சஹாபிய பெண்மணிகளுக்கு சொன்னது, நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள். குளித்து விட்டு என்ன செய்யுங்க, ஒவ்வொரு தொழுகைக்காக நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு தொழுகைக்காக உது செய்து கொள்ளுங்கள் என்று வருகிறது. உம்மு ஹபீபா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா செய்வாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் குளித்துக் கொள்வாங்க என்று வருது முஸ்லீம்ல செய்தி, 781 செய்தி. ஆனால் குளிக்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்லல, ஒவ்வொரு தொழுகைக்கும், ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன செய்ய வேண்டும், உது செய்து கொள்ள வேண்டும் சொன்னாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, பேருந்து அடிப்படையில் ஒவ்வொன்றுக்கும் குளித்துக் கொண்டார்கள் என்று இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சோழர், இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய இப்படியான ஒரு சூழல் என்ன செய்யலாம், அவர்கள் அந்த மாதவிடாவுடைய காலம் முடிந்தவுடன் அவர்கள் குளித்து சுத்தமாகி அதன் பிறகு அந்த உதிரப்போகக்கூடிய காலத்தில் அவங்க இபாதத்துகள் எல்லாம் தொழுகை நோன்பெல்லாம் இபாதத்தில் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் அவர்கள் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், சொன்னால் குளிப்பு கடமையான ஒருவர், அதாவது பெருந்தோடக்கூடிய உடையவர் உடனே குளித்துக் கொள்ள வேண்டுமா அப்படி என்று சொல்லி சொல்ற இந்த விஷயத்தில், இந்த செய்தியில் கொஞ்சம் கவனிங்க. புகாரில் வருகிறது 286 செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹுவிடம் கேட்கப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான அந்த நிலையிலே அல்லாஹுடைய தூதர் தூங்குவார்களா, குளிப்பு கடமையான நிலையில் சொல்லுவாங்க தூங்குவாங்களா, ஜுனுபோடு தூங்குவார்களா? அப்போது அவங்க சொல்றாங்க, காலத் நாம், நபி அவர்கள் ஜுனுபோடு குளிப்பு கடமையான நிலையிலே தூங்குவார்கள், ஆனால் வயத்த வல்லா உலு செய்தவர்களாக நபி அவங்க உலு செய்து கொள்வாங்க. அப்ப எனவே இதுல என்ன சட்டம் கிடைக்குது, இந்த சந்தர்ப்பத்தில் உலு செய்து கொள்வது சுன்னா. எந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் குளிப்பு கடமையான நிலையில தூங்க செல்கிறார் என்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்தில் அவர் உலு செய்து கொண்டு தூங்குவது நபி வழியாகும், நபி அவர்கள் அப்படி செய்தார்கள். முஸ்லீம்ல 737 செய்தியாக இடம்பெறுகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஜுனுபின் போது குளிப்பு கடமையான சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று கேட்கப்பட்டது. அக்கான யகத்தசில் கபில் அய்யனாம் அம் எனாம் கபில் அய்யகத்தசில், ரசூலுல்லாஹ் தூங்குவதற்கு முன்னால் குளித்துக் கொள்வார்களா அல்லது அவங்க என்ன செய்வார்கள், குளித்து விட்டு தான் தூங்குவார்களா இப்படி என்று கேட்கின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இரண்டு மாதிரியும் செய்வாங்க, அப்படியும் செய்வார்கள் இப்படியும் செய்வார்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஜுனுபானில் குளிப்பு கடமையான நிலையில் அவர்கள் தூங்க நாடினால் ரெண்டு விஷயம் செய்வாங்க, ஒன்று என்ன, தனது மறையுறுப்பை கழுவிக்கொள்வார்கள், உது செய்து கொள்வார்கள், ரெண்டு வருது, ரெண்டு விஷயம், ஒன்று என்ன, தங்களுடைய மறையுறுப்பு அவர்கள் கழுவிக்கொள்வார்கள், தொழுகைக்கு உதவி செய்வது போன்று அவர்கள் உதவி செய்வார்கள் என்று இதிலே வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது ஒரு ரிவாயத்தாக இதிலே காணப்படுகிறது. அதே போன்று இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லீம்ல 726 செய்தியாக வருகிறது, ரசூலுல்லாஹ் குளிப்பு கடமையான நிலை இருக்கின்ற போது சாப்பிடுவதற்கோ அல்லது தூங்குவதற்கோ நாடினால், ரெண்டு வருது, சாப்பிடுவதற்கோ தூங்குவதற்கோ நபி அவர்கள் விரும்பினால் அவங்க தொழுகைக்கு உதவி செய்வது போன்று உதவி செய்து கொள்வார்கள். அப்ப எத்தனை விஷயம் வருது, இப்ப நாங்க படிச்சதுல சாப்பிடுவதும் அதே மாதிரி தூங்குவது, புரியுதா, இந்த ரெண்டு விஷயம் இதுல இடம்பெறுகிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இன்னொரு விவாதத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது ஒருவர் தனது மனைவியோடு குடும்ப உறவில் ஈடுபட்டு விட்டு அவர் மறுபடியும் அப்படி ஈடுபட விரும்பினால், முஸ்லீம் வார செய்தி 733 செய்தி, அபு சயீத் அல்-குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கிறார்கள், இதா அதா அஹதுக்கும் அஹலஹு, ஒருவர் தனது மனைவியோடு குடும்ப உறவில் ஈடுபட்டு விட்டு மறுபடியும் அவர் அப்படி இணைய விரும்பினால் ஃபல் யதவல்லா, அவர் உது செய்து கொள்ளட்டும், சொல்றாங்க சொல்றாங்க ஃபல் யதவல்லா, அவர் உது செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அப்ப எனவே இதுவும் உது செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் அவர்கள் அதாவது முஸ்லீம் வார செய்தி 734 செய்தியாக, ரசூலுல்லாஹ் தனது மனைவிமார்களோடு அவர்கள் குடும்ப உறவில் ஈடுபட்டு விட்டு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு குளிப்பை குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றும் ஹதீஸ்கள் செய்து இதிலே பதிவாகுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக, அதாவது நமது ஆடையில அந்த இந்திரியம் படிந்திருந்தால், பட்டிருந்தால் அதனுடைய சட்டம் என்ன, அது தொடர்பான சட்டம் என்ன என்பதை நாம் பார்க்கும் போது இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம், முஸ்லீம்ல 229 செய்தியாக,
ஆயிஷா ரதியல்லாஹு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இந்திரியம் பட்ட இடத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையில் அந்த இந்திரியம் பட்ட இடத்தை நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் கழுவுவேன். அந்த ஆடையோடு ரசூல் என்ன செய்வாங்க சொன்னா தொழுகைக்கு செல்வார்கள், அதனுடைய அந்த ஈரம் என்பது அந்த ஆடையிலே காணப்படும். அப்படியே மொத்த ஆடையும் அங்கே கழுவ வேண்டியதில்லை, அந்த மொத்த ஆடையும் அங்கு கழுவ வேண்டியதில்லை, அந்த பட்ட இடத்தை மாத்திரம் என்ன செய்வாங்க. சில அதிவாதத்தில் வருது, அதை நான் உரசி விடுவேன் என்றும் வருது. நான் என்ன செய்வேன், அதை உரசி விடுவேன், அதன் பிறகு கழுவி விடுவேன் என்றும் ரிவாயத்துகள் வருகிறது. எனவே அந்த இடத்தை மாத்திரம் கழுவுவது என்பது போதுமானதாகும். அந்த ஈரம் அந்த ஆடையிலே காணப்படும், அதே நீங்கள் சொல்லுவாங்க என்ன செய்வாங்க தொழுகைக்கு செல்வாங்கன்னு சொல்லி முஸ்லீம்ல பல ரிவாயத்துகள், அதாவது 229, 230, 231 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெறுவது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய ரிவாயத்தாக. அதே போன்றுதான் பெண்களுடைய அந்த மாதவிழா இரத்தம் என்பதும் அது தொடர்பாக வரக்கூடிய செய்தியிலும் அஸ்மா பித் அபி பக்ர ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து அதை பற்றி கேட்கிறான், எங்களுடைய ஒரு பெண்ணுடைய ஆடையில் மாதவிடாய் அந்த இரத்தம் படிந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அதை சுரண்டி விட்டு பின்ன அந்த இடத்தை நீங்க தண்ணீரை ஊற்றி கழுவி கொள்ளட்டும், அதை நீங்க அந்த இடத்துல செய்யுங்க, கழுவி கொள்ளுங்கள், அந்த ஆடையிலே தொழுது கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தி இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த தலைப்பினூடாக நாம் இப்படியான பல விஷயங்களை சட்டத்திட்டங்களை இங்கு உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். இதில் இன்னொரு சட்டம், ரெண்டு சட்டம், மூணு சட்டம் இருக்கிறது. இது பொதுவாக உள்ள சந்தேகங்கள் மக்களுக்கு என்ன. இப்போ சாதாரணமாக ஒரு குளிப்பை நிறைவேற்றுகிறார், அப்படி அந்த குளிப்பே போதுமானதா, வுது செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதா. அவர் வந்து ஒருவர் குளிக்கிறார், அப்படி குளித்த ஒருவர் மறுபடியும் வுது செய்ய வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் பலருக்கு இருக்கிறது. இதற்கு தெளிவை பொறுத்தவரையில் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஷேக் சாரி அல் உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது குளித்தாலும் அவர் குளிக்கும் போது என்ன செய்யறாரு, வுதுவுடைய நியத்தையும் வைத்துக் கொண்டு குளித்தாலும் இது என்ன செய்யாது, போதுமாக மாட்டாது. என்ன காரணம், இஷ்டிராத்தி தர்தீப் ஃபில் வுது, வுதுவுல வந்து தர்தீப் என்பது நிபந்தனையாக இருக்கின்ற காரணத்தால், தர்தீப் என்பது அந்த ஒழுங்குமுறையாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு உறுப்பையும் என்ன செய்யணும், அந்த ஒவ்வொரு உறுப்பையும் கழுவு, முதலாவது இரண்டு கைகள், அதன் பிறகு வாய்க்கு நாசிக்கு தண்ணீர், அதற்கு பிறகு முகம், அதன் பிறகு வலது கை இடது கை, அதன் பிறகு இப்படியாக இந்த ஒழுங்குமுறை என்பது இதுல விதியாக இருக்கின்ற காரணத்தால், என்னது அவர் நீயத்தோடு, உதவுடைய நீயத்தோடு குளித்தாலும் அங்கு என்ன செய்யாது, போதுமாக மாட்டாது என்று சொல்லி அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். இதுல வந்து இதுல மாற்று கருத்து உள்ளவர்களும் இருக்கிறாங்க. சிலவங்க வந்து என்ன செய்யறாங்க, உதவுக்கு வந்து தருத்தி ஒழுங்குமுறை நிபந்தனை இல்லை என்று காணக்கூடிய அறிஞர்கள் இடத்துல இது பிரச்சனை இருக்காது. சிலர் சில அறிஞர்கள் செய்யறாங்க, அப்படி காணுகிறார்கள். ஆனா இது வந்து இதை நாங்கள் ஒரு பலமான கருத்தாக இங்கு காணுகிறோம். ஆனா அதே நேரத்தில் கடமையான குறிப்பு, இப்ப கடமையான குறிப்பை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் அல்லது ஒரு மாதவிடாய் ஏற்பட்ட ஒரு பெண் சுத்தத்துக்காக குளிக்கக்கூடிய அந்த நேரம், அந்த சந்தர்ப்பம், இப்படியான சந்தர்ப்பங்களில் அவர்கள் வுது செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு அது போதுமாகும். என்ன காரணம், என்ன காரணம், அங்கே ஹதசுல் அக்பர், அங்கே பெருந்தொடக்குக்காக அங்கே குளிப்பு நிறைவேற்றப்படுது. அப்போ பெருந்தொடக்கு நிறைவேறும் போது என்ன செய்துவிடும், சிறு தொடக்கும் நிறைவேறும். பெருந்தொடக்கு நிறைவேறும் போது சிறு தொடக்கும் நிறைவேறும் என்ற அடிப்படையில் என்ன செய்கிறார்கள், இதில் அனைவரும் ஏகோபித்து இருக்கிறார்கள். அனைவரும் இதில் ஏகோபித்த கருத்து இதிலே காணப்படுகிறது. ஆனால் சுத்தத்துக்காக குளிக்கின்ற போது, சுத்தத்துக்காக குளிக்கின்ற போது அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் தனியாக உதவி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதிகமான உடைய கருத்தாக இருக்கு. சிலர் என்ன செய்யறாங்க, நீயத்தோடு குளித்தால் அவங்க உதவி செய்ய தேவையில்லை என்ற கருத்து சொல்லக்கூடிய இருக்கிறாங்க, அந்த கருத்தும் இருக்கிறது. புரியுதான் சொல்றது. எனவே இந்த ஒரு வேறுபாடு இதில் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான ஜும்மாவுடைய நாளுடைய குளிப்பையும் அதே தான், ஜும்மாவுடைய நாளில் குளித்தாலும் அவர் என்ன செய்ய வேண்டும், தனியாக வுது செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய சட்டமாக இருக்கிறது. அதே போன்று இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு சட்டம், அதில் உங்களுக்கு இது நாங்கள் சுத்தம் தொடர்பாக பேசுகின்ற காரணத்தால் அதையும் கொஞ்சம் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும் நினைக்கிறேன். அதில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பெரும்பாலும் அதிகமானவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த கழிவறை,
கழிவறையில வந்து உது செய்வது சம்பந்தமாக, கழிவறையில வந்து உது செய்வது சம்பந்தமாக கேட்பார்கள். இதை பொறுத்தவரையில இதுல நாங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒருவர் அந்த தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், அந்த தேவையை அவர் என்ன செய்யறாரு, அவர் அந்த சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார், மலசலம் கழித்துக் கொண்டிருக்கிறார், அப்படியான அந்த சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையில அந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹுவை நினைவு கூறுவதோ அல்லது வந்து சலாத்துக்கு வந்து என்ன செய்யறது, பதில் சொல்வதோ அல்லது அதானுக்கு பதில் சொல்வதோ, இப்படி அதே போன்ற ஒரு தும்மி அல்ஹம்துலில்லான்னு சொல்வதோ, இது போன்றவைகள் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடாது. என்ன அந்த தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கூடிய நேரம், அந்த தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அந்த தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவைகளை சொல்லக்கூடாது. இப்ப ஹதீஸை நீங்க பார்க்கலாம், முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மர்ர ரஜுலும் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ யபூல், நபி அவர் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு மனிதர் அந்த இடத்தை கடந்து போனார், ஃபஸல்லம அலைஹி, நபி அவர்களுக்கு சலாம் சொன்னார், நபி அவர்களுக்கு சலாம் சொன்னார், ஃபலம் யருத் அலைஹி, நபி அவங்க என்ன சொல்லல, அதற்கு பதில் சொல்லவில்லை, அதற்கு பதில் சொல்லவில்லை. இந்த செய்தி முஸ்லீம்ல 370 செய்தியாக பதிவாகிறது. அப்ப இந்த செய்தியிலிருந்து எடுக்கப்படுகின்ற சட்டம் என்னவென்றால், ஒருவர் அந்த மலசலம் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்யக்கூடாது, எந்த அல்லாஹுவின் நினைவு கூறக்கூடிய எந்த வார்த்தைகளையும் சொல்லக்கூடாது. இது வந்து தெளிவான ஆதாரங்கள் இதில் என்ன செய்யப்படுது, இதிலே காணப்படுகிறது. அதே போன்று இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருது என்று சொன்னால், அபூதாவூத் நசாயுடைய ரிவாயத்தில் ரசூலாங்க சொன்னார்கள், அதாவது நான் சுத்தமாக இல்லாமல் அல்லாஹுவை நினைவு கூறுவதை வெறுத்தேன் என்று ரசூலாங்க பதில் சொன்னாங்க என்று வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இமாம் நாவி ரஹிமுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், இதா கான மகானல் வுது தாஹிரல் ஹம்மாம், அதாவது அந்த கழிவறைக்குள் வுது செய்யக்கூடிய இடம் அங்கே இருக்குமாக இருந்தால், அந்த இடத்தை பொறுத்தவரையில் அங்கு வந்து என்ன செய்வது, ஒருவர் தனது மனதால் பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொள்வது. இதை ஷேக் சாலி அல் உசைமின் ரஹிமுல்லாவும் சொல்கிறார்கள், என்ன செய்யறது, இப்போ ஒரு உது செய்கிறார் அந்த கழிவறையில் என்ன செய்கிறாரு, அது ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்தா பிரச்சனை இல்லை, ஒன்று ஒரு பாதி கழிவறை என்றும் டாய்லெட்டும் ஒரு பாதி என்னது உழவு செய்கிற பாதி என்றால் அது பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் அது கழிவறையாக மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குமாக இருந்தால், அப்படியான சூழலில் என்ன செய்வது, அதாவது பிஸ்மியை உதுவில் கட்டாயம் என்று காணக்கூடிய அறிஞர்கள் இருக்கலாம், உது முன்னால் உது பிஸ்மி சொல்வது கட்டாயம், இதில் இரண்டு விதமான கருத்து இருக்கு, அந்த ஹதீஸ்கள் சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்கிறது. அப்படி காணக்கூடியவர்களை பொறுத்தவங்க என்ன சொல்கிறாங்கடா, பிஸ்மியை ஒருவர் என்ன செய்வார், தனது உள்ளத்தால் ஒருவர் சொல்லிக்கொள்வார், தனது உள்ளத்தால். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லாஹ் அவங்க சொல்லும் போது, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லாஹ் அவங்க ஒரு கருத்தை சொல்கிறார்கள், அதாவது இதா அத்தசர் ரஜுலு ஹமீத் அல்லாஹ் பி கல்பி, இப்போ ஒருவர் வந்து என்ன செய்கிறார், கழிவறையில் இருக்கும்போது தும்மிவிட்டால் அவர் உள்ளத்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார் என்று யார் சொல்றாங்க, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லாஹ் அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று ஷேக் பின் பாஸ் ரஹிமுல்லாஹ் அவர்கள் கேட்கப்படும் போது கூட அவங்க என்ன சொல்றாங்க, பிஸ்மில்லான்னு ஒருவர் என்ன செய்யலாம், சொல்லிக்கொள்ளலாம், என வாஜிப் என்று உதுவுக்கு முன்னால் இதை காணக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அந்த கருத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யலாம், பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொள்ளலாம் என்ற கருத்தை அவர்கள் இதிலே முன்வைக்கிறார்கள். அப்படி நறுமையான சகோதரர்களே, இதிலே இதுதான் இதில் ஒன்றென்னது, உள்ளத்தால் ஒருவர் சொல்லிக்கொள்வது என்ற ஒரு தீர்ப்பும் இருக்கிறது, அதே போன்று வாயால் சொல்லலாம் என்ற ஒரு தீர்ப்பு இருக்கிறது. எனவே உள்ளத்தால் ஒருவர் சொல்வது என்பது அதில் உள்ள விஷயம். அதே நேரத்தில் பிஸ்மில்லா என்பது உதுவுக்கு கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை என்று காணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் நீயத்து மாத்திரம் போதுமானது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு கேள்வி இருக்கிறது, உது செய்கின்ற போது சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவுரத் வெளிப்பட்டால் உது முடியுமான்னு கேட்பான், அவுரத் வெளிப்பட்டால் கட்டாயம் மறைக்க வேண்டிய பாதி வெளிப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது வந்து உதுவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த, ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக உது செய்தாலும் உது ஏற்றுக்கொள்ளப்படும், அது உதுவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பாடு, அவர் தனிமையில் இருக்கிறார், யாரும் இல்லை, அவர் என்னது திறந்த மீனோடு இருக்கிறார்னீங்களே, அவர் அப்படி உது செய்தாலும் உது என்ன செய்யப்படும், உது ஏற்றுக்கொள்ளப்படும், அது உது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ இன்றைய பாடத்தின் ஊடாக நாம் நமது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இது, அந்த குளிப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதில் ஒரு அளவு உங்களுக்கு நாம் முடிந்தவரை சட்டங்களை இதில் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.